ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென் திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து மணப்பாடு பீச் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மணப்பாடு சர்ச்சு பற்றி பார்க்க போகிறோம். மணப்பாடு சர்ச்சு என்ன ஃபேமஸ், அந்த சர்ச்சு எப்படி உருவாச்சுது, அந்த சர்ச்சு உருவாவதுக்கு யார் யார் காரணமாக இருந்தாங்க, அந்த சர்ச்சு எப்படி வந்தது, இந்த சர்ச்சு வர்றதுக்கு முன்னாடி மணப்பாடுங்கிற ஊர் எப்படி இருந்துச்சுது, அப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மணப்பாடு அப்படிங்கிற ஊரில் இயேசுவோட அற்புதங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குது. மணப்பாடு மலை மேலே இருக்கிற சர்ச்சு போக இங்கே வந்து ரெண்டு ஆலயங்கள் இருக்குது. ஒன்று வந்து புனித யாகப்பர் ஆலயம், இன்னொன்று சின்ன ஆலயம் இருக்குது, தூய ஆவி ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஆலயம் அதாவது தூய ஆவி ஆலயத்தில் வந்து மே மாதத்தில் திருவிழா கொண்டாடுறாங்க. பெரிய ஆலயம் அதாவது புனித யாகப்பர் ஆலயத்தில் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து திருவிழா கொண்டாடுறாங்க. நம்ம வந்து இந்த மணப்பாடு அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயங்கள் எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாற்றை பற்றி நம்ம அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்த்துகீசியர்கள் பாய்மரப்படையே இந்த பக்கமும் வந்தாங்க. சரி, அப்போ வரும்போது ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஆபத்தில் மாட்டும் போது ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்க. சரி, எங்கள் கரை வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே இந்த பக்கத்தில் தோணித்துறை முகம் ஒன்று உண்டு, குலசேரப்பட்ட இடத்துல. சரி, பக்கத்தில் அணி அதில் கரை வந்து உதவினாங்க. அப்போ தோணித்துறை முகம் வந்தாங்க. அப்போ அவங்க பத்திரமா வந்து கரை வந்து சேரவும் அந்த பாய்மரத்தை அறுத்து, அந்த பாய்மரம் பெருசாக ஒன்று நிற்கும், அதை ரெண்டாக அறுத்து சிலையை இங்கே நெட்டினாங்க. சிலையாக செஞ்சு இதை நெட்டினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெட்டு இது பண்ணாங்க, நெட்டினாங்க. சரி, அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, காடு மழை மிஞ்சினா ஒரு 40-50 குடும்பம் தான் இருந்திருக்கு. சார், இப்போ வீட்டு காடு போல ஒன்றுமே ஏற்படுத்தினாங்க. அப்போ 500 வருஷம் முன்னாடி இங்கே மக்கள் வீடு இருந்துச்சு. ஆ, இங்கே இருந்துச்சு, மக்கள் இங்கே இருந்துச்சு. பழமை வாய்ந்த ஊருங்கன்னா மணப்பாடு, மணக்காயில், அதெல்லாம் பழமை வாய்ந்த ஊருக்கு வருவாங்க. சரி, இடைப்பட்டதில் திருச்செந்தூர், துளசீரப்பட்டினெல்லாம் பழமை வாய்ந்த ஊர் தான். சரி, இப்போ ஆலந்தில, அம்பிபுரம், இந்த பக்கத்தில் இருக்க பெரிய கலையெல்லாம் பழமை வாய்ந்த ஊரில், அதெல்லாம் பிந்தி வந்த ஊர் தான். சரி, முதல்ல இருந்தது மணப்பாடு, மணப்பண்டக்காயில், குலசீரப்பட்டினம், சிந்தூர். ஆனால் அந்த 500 காலத்துக்கு முன்னாலும் இங்கே பாறைகள் பாறைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரான்சிஸ் செவரியாருங்கிறவர் வந்தார். சரி, அவர் வந்தது தான் அவர் எங்களோட ஞான தந்தை. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களும் கிறிஸ்டினாக மாறினோம். அவர் இங்கே வந்து இந்த இதில் சிலுவையில் ஒரு குடிசை போட்டு, குடிசையில் பூசை வச்சார். பூசை வச்சு தான் இது ஆரம்பித்து வச்சார். சரி, அது குடிசையானது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து கோயிலாக வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கோயில்ட இது வந்து கிட்டத்தட்ட 440 வருஷம் வரப்போம். அந்த கோயில் ரூபாய் சரி சரி 440 வருஷம் வரப்போம். அதுக்கப்புறம் வந்து பிரான்சிஸ் செவரியார் வந்து இங்கே இருந்து 8 கடி தான் ரோமுக்கு எழுதியிருக்காரு. இங்கே இருந்து பெறோம், இங்கே இருந்து 8 கடி தான் எழுதினார் ரோமுக்கு. ஓகே, ரோமில் வந்து அனுப்பப்பட்டது தான் திருச்சிலுவை. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஜீசஸ் சம்மந்த அந்த சிலுவையில் உள்ள துண்டு தான் வந்து இங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க. துண்டு வந்து வேற வழியாக வந்துச்சு. ஓகே, அதாவது வெள்ளைக்காரன் நெட்டின சிலுவை வந்து சிலுவையாக பின்னால் நிற்கி அந்த சிலுவை அதாவது தகுடு வச்சு பூட்டியிருக்காங்க. சரி சரி, செம்பு தகுடு வச்சு பூட்டியிருக்காங்கல்ல, அதான் அந்த வெள்ளைக்காரன் வச்சிருக்கு. அது அந்த காலத்தில் வந்து எங்கள் ஊருக்காரங்களும் வெளியூர்காரங்களும் கத்தியால் வெட்டி வெட்டி கொண்டு போனாங்க அந்த சிலுவை. சரி, அதை யாரும் இனி வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் கவர் பின்னாடி நீங்கள் சிலுவையாக பின்னாடி பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஃபிரான்சியில் 8 கடிதம் இங்கே எழுதி அனுப்பியிருந்தார். அவர் அந்த கடற்கரையில் கொகையெல்லாம் தங்கியிருந்தார். அவருன்னே அவருக்காகவே ஒரு நாளிக்கிணறு, நல்ல தண்ணி கிணறு, கடல் பக்கத்தில் தான் நாளிக்கிணறு, குடி தண்ணி தான் அவராக உருவாக்கப்பட்டு அவராகவே அதை அமைச்சர். இப்போ வந்து நல்ல தண்ணியாக தான், நல்ல தண்ணியாக தான் இன்னைக்கு. அவரோட அருள் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். செவரியாருக்கு திருச்சிலுவையினார் அந்த அருள் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவருக்காக தானே வளர்த்தாரு. அவர் வந்தபடிதான் நாங்கள் ஞான, அவருடைய எங்களுடைய ஞான தந்தை அவர் தான். அவர் வந்தபடிதான் நாங்கள் கிருஷ்ணா இருந்தோம். ஏரியா பூரா கிருஷ்ணா ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் தான் எங்களுடைய ஞான தந்தை. அதனால அவர் வந்து 450 தாண்டி போச்சு. சரி சரி, அதனால அவர் வந்து இப்போ கோவாங்கிற ஊருக்கு, இப்போ கோவா கர்நாடகா கோவா இருக்கு, அங்கே அடக்கம் பண்ணி வச்சிருக்கு. அவர் இன்னும் மண்ணுக்குள்ள பிறக்கி இன்னும் இருக்காரு. சரி சரி, அடக்கம் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறாங்க. பா போனோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போனோம், பாக்கி கிடைக்கி. அது வந்து இவர் வச்சிருக்காங்க, இவர் பிரான்சிஸ் பிரான்சிஸ் இவர் தான். அந்த கோயிலுக்கு நீங்க போனா பார்க்கலாம். சரி சரி,
அதனால அந்த சபையில் நீங்கள் வாழ்ந்தவர் தான் இங்கே வந்துட்டு போனவர் தான் அப்படி ஒரு புண்ணை கையெழுத்து போனான்னு சொல்லி கேள்வி போனோம். ஆமாம், அது போய் அப்படியே வந்து கப்பல் வழியாக போய் பாய்மரம் படகுதானே அப்படியே போனாங்க. இதுதான் இந்த கோயில் உருவானது உள்ள வரல. இது இப்போ குடிசி இருந்ததுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி கட்டினாங்க பெருசா? அது பிந்தி ஃபாதர்ஸ் அங்கே ரோம்லேருந்து அனுப்பப்பட்டு அவங்க ஃபாதர் வந்து மேற்பார்வை விட்டு நல்ல இடம் தானே, சரி சரி அமைதி இடம் தான், அவங்க மூலமாக அவங்க மூலமாகவே கட்டினது தான் வந்து இங்கே ஃபங்க ஃபாதர் எல்லாரும் சேர்ந்து கெட்டன்னு சொல்லி கெட்ட. இது எப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நிறைய பேர், எவ்வளவோ சர்ச்சஸ் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸாக நிறைய பேர் வந்துக்கோ, இது மாதிரியானதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு ஒரு அமைப்பு அப்படி இந்த ஊரோட அமைப்பு, இந்த அமைப்பை மக்கள் விரும்புகிறாங்க. சுற்றி வர கடல் அவங்களுக்கு மூலமாக கடல் வருது இல்லையா, சுத்தி வர கடல் விரும்புறாங்க. புனித பிரான்சிஸ் சேவியர் அவங்க தான் வந்து இங்கே வந்து சர்ச்சு கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்சிஸ் சேவியர் வந்து இங்கே தங்கி இருந்து அவங்க ஒரு சின்ன குகையில் வாழ்ந்திருக்காங்க. அந்த குகையை பற்றி பார்க்கலாம். அந்த குகையில் உங்களுக்கு அது என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம்? குகனா அவர் வாழ்ந்த இடம் தான், வாழ்ந்த இடங்கிறது வந்து மக்கள் அவர் விட்டு போட விட்டு போய் சென்ற ஒரு அடையில சின்னங்கள்லாம் இல்லை, இது குகையில் இருக்கு. குகையில இல்லை, போகிற வழியில் லெஃப்ட் சைடு இருக்கி நாங்கள் அதை பராமரிக்காமல் விட்டோம். இங்கே இந்த கிணத்துல நல்ல தண்ணி குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் ஏதாச்சும் உங்களுக்கு? ஆமாம், அதான் புதுமை தண்ணின்னு சொல்லி ரொம்ப தண்ணி கிடையாது. இங்கே வச்சு விற்பாங்க, டிப்போ கடையில் வச்சு விற்பாங்க, ஒரு பாட்டு 20 ரூபா வச்சு விற்பாங்க. இப்போ நம்ம அதில் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், தாரலாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வாளி தருவாங்க, அதில் ஒரு ஆள் காவல் இருக்கு. சரி, தண்ணி வேணும்னா உங்களுக்கு பாட்டில் நீங்கள் பிடிச்சி பாட்டில் போட்டு போங்க, பாட்டில் நிற்காது. சரி, அங்கே பிடிச்சிக்கிறீங்க அங்கே தரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், புனித நீர் இவ்வளவு கடல் பகுதியிலையும் சுத்தமான தண்ணி கிடைக்குது. அதனால இதுக்கு புனித யாகப்பர் ஆலய பங்கு கூட சேர்ந்தது. தூத்துக்குடி எல்லாம் தூத்துக்குடி சேர்ந்த, தூத்துக்குடி சேர்ந்தது தானே, அதனால தூத்துக்குடி சேர்ந்ததுனால இது வந்து ரெண்டு கோயில் இருக்கு, ஒன்னு சின்ன கோயில் ஒன்னு பெரிய கோயில். இது பெரிய கோயிலுக்கு சேர்ந்தது, சின்ன கோயில் தனி. இங்க பாருங்க, சங்குலாம் வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க. அதாவது நிறைய இல்லை, கொஞ்சமா அவங்கள்ட்ட வாரதுல வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது பாக்குறதுக்கு, நாங்களும் வாங்கணும். யாகப்பர் ஆலயம், அடுத்ததாக தூய ஆவி ஆலயம், இந்த ரெண்டு ஆலயத்தையும் பற்றி பார்க்கலாம். இப்போ அதில் ஊருக்குள்ளே ஒரு பெரிய சர்ச் இருக்குல்ல, அந்த கோபுரங்கள், அது என்ன சர்ச் வந்து? எப்பொழுது யாகப்பர் ஆலயம் தூய ஆவி சின்ன பிள்ளை அந்த சர்ச் இருக்கும். சரி, ரெண்டு பங்கு இருக்கு, ரெண்டு பிரிவினர் மக்கள். ஓகே, சின்ன அந்த காலத்தில் உள்ள மூடர்கள் இந்த கோயில் வச்சு தான் சண்டை பிடிச்சாங்க. அந்த கோயில் காணிக்கையை வந்து பெரிய கோயில் சொல்லி புனித யாகப்பர் ஆலயம், இன்னைக்கு அந்த கோயில்ல புனித யாகப்பர் ஆலயம் திருவிழா. அதாவது அந்த பங்கு மக்கள் கொண்டாடுறது அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் இந்த நாள்ல எங்களுக்கு நாங்க கொண்டாடுறோம். அது முடிஞ்சு அவர் சாமியார் ஏதாவது ஆசீர்வாதம்.
கேரளா மக்கள் திருச்சிலை நாதருக்கு தேடி வர்றதுக்கு காரணம் வந்து மெய்யான சிலுவை வந்து ரோம்ல இருந்து அனுப்பப்பட்டுச்சு. அப்போ அனுப்பப்பட்ட போது கடல் வழியாக வந்துச்சு. அப்போ இங்கே கப்பல் துறைமுகமும் ஒன்றுமே கிடையாது, இருந்தது வந்து கொச்சின் துறைமுகம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த கொச்சின் துறைமுகம்லாம் அந்த வந்து இறங்கிச்சு. அங்கே இருந்து கேரளா மக்கள் நடைப்பயணமாக அந்த இங்கேருந்து நடைப்பயணமாக நடைப்பயணமாக கடற்கரை வழியாக நடைப்பயணமாக வந்து அந்த மெய்யான சிலுவையை கொண்டு சேர்த்தது செப்டம்பர் மாதம் 14th. மனப்பாடு சின்ன எருசலியம் அப்படிதான் வாழ்ந்துருக்கேன். அந்த பக்தியிலையும் செல்வத்திலையும் எல்லாம் பூரா இளங்கை சிட்டிஸ்கார் ஆகும்போது இந்த ஊருக்காரன் மட்டும் தனியாக எல்லாம் இலங்கைக்கு போயிருக்கான். அவன் இங்கே தான் இருக்கான். பழசியம் மட்டும்தான் இருந்தது பிரிட்டிஷ்காரன் சரி ஆறு பேர்லாம் அதான் பழசியம் மட்டும் இருந்தான். அப்படி இவ்வளவு பூரா இலங்கைக்கும் தப்பில் அங்கே போய் அங்கே போய் நல்ல பேசுவாங்க. இல்லை சொல்லி பண்ணி இந்த சர்ச்சு ஒரு ஆள் கட்டினது, அந்த சர்ச்சு ஒரு ஆள் கட்டினது, ரெண்டு பேர் ரெண்டு சர்ச்சு கட்டிக்கான். இந்தியாவிலே முதல் குருவாக இவர் இந்த ஒரு ஆள் தான் போயிருக்கேன். இங்கேருந்து போனவங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த சிலுவையோட ஒரு சின்ன பகுதியை கொண்டு வந்து, அதாவது ஒரு சின்ன துண்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னாக்கா புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் அவங்களோட கால் விரல் துண்டு வந்து ஒரு சின்ன துண்டு இங்கே வச்சுருக்குறாங்க. மூணாவது படத்தை பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கூட இருந்ததில் ஜோசப், ஃபேட்ரிக், ஆண்ட்ரூஸ் இவங்களோட ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள சின்ன பகுதி ரோமில் இருந்து அதை கொண்டு வந்து இதில் வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது பாருங்கள், இவங்க வந்து லாரன்ஸ் சேவியர்ஸ். இவங்க தான் வந்து இந்த மனப்பாடு தூயாவி ஆலயத்தோட முதல் குருவானவர். அவங்களோட 75th நினைவு தினமாக இந்த பேனர் வச்சுருக்காங்க. எனக்கு கடல் தொழில் தான் தொழில். மீன் பிடிக்கிறதா? மேக்ஸிமம் ஃப்ரீயா இருக்கேன். மீன் தொழிலுக்கு இப்போ நைட்டு எப்போ எப்படி போவீங்க? மீன் தொழிலுக்கு வந்து வலை தொழில் ஒவ்வொரு வலையும் இருக்கு. பருவளஞ்சிலும் ஒன்று இருக்கு வலி வலை. இப்போ 3 மணிக்கு கிளம்பி போனேன்னா அவன் வலை போட்டு 7 மணிக்கு 7 மணி 8 மணிக்கு கரை வருவான். சாயங்காலமே இன்னைக்கு சாயங்காலம் சாயங்காலம் 3 மணி போட்டு 7 மணிக்கு காலையில் மறுநாள் காலையில் காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு கரை வருவோம். சரி சரி. நாங்கள் போகிற தொழில் வந்து விடிய காலம் 2 மணி 1 மணி 3 மணி இப்படி சுமாருக்கு போவோம். காலையில் 7 மணி 8 மணிக்கு கரை ஒவ்வொரு வலைக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை வயலைக்கு வகையில வளரைக்கு சாலைக்கு சாலை வளரைக்கு திருப்பிக்கு திருக்கு வளரைக்கு சீலாக்கு சீலாவுக்கு வளரைக்கு
ராலுக்கு ரால் வலை வைக்கி அந்தந்த வலைக்கு தகுந்த மாதிரி அது அந்தந்த மீனுக்கு அந்தந்த வலை அந்தந்த வலை அந்தந்த வலை வச்சாதான் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மீன் கிடைக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல நீங்க போடுவீங்களா இந்த இடத்துல கிடைக்கும் சொல்லி எங்க அதிர்ஷ்டம் தான் அதாவது நாங்க போடும் ஒரு பெடிப்புல வச்சு போடுவோம் இந்த இடத்துல மீன் போடுவோம் பணம் போடலாம் சரி இங்க போறது சந்தை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மணப்பாடு பீச் மட்டும் இல்லை, சர்ச்சு அவ்வளோ ஃபேமஸான சர்ச்சு, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இங்கே வந்து திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எங்கே வந்தாலுமே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர்லேருந்து வரவங்களுக்காக அங்கே தங்குறதுக்கு கூட அவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 350 ரூபா தான் வடகை வாங்குகிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அங்கே தங்கியிருந்து நல்லா சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்குது பிளேஸு. அதனால் இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸு, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள், ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.